ஹாய், வெல்கம் பேக் டு அட்வென்ச்சர் ட்ரெண்ட் அட்வைசர். என் பேர் சரவணன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு பாக்ஸிங் பார்க்க போகிறோம். என்ன பாக்ஸிங்? நீங்கள் நினைப்பீங்க கிக் பாக்ஸிங்னு, கிடையாதுங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது அன்பாக்சிங். எஸ், இந்த அன்பாக்சிங்கில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோட்டா ப்ரைஸில் படா 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 என் தலை சைஸுக்கு ஒரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு ஆஃப் ரோட் ஹெல்மெட் இருக்குது. ஸோ இந்த ஆஃப் ரோட் ஹெல்மெட்டில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, இது எவ்வளோ காஸ்ட்டு, இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, நம்ம இதை பக்கம் இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். எஸ், இதுதான் நம்ம ஹெல்மெட். ஆஃப் ரோடு ஹெல்மெட், ஃபுல் ஃபேஸ் ஆஃப் ரோடு ஹெல்மெட். ஸோ பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு புக்லெட் இருக்குது. ஸோ இந்த புக்லெட்டில் வந்து ஹெல்மெட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் பயன்படுத்தக்கூடுமா நமக்கு தெரியாது. ஓகே, கொடுத்துட்டாங்கோ, நல்ல விஷயந்தான், குட். ஸோ இந்த மாதிரி புக்லெட்லாம் நாங்கள் என்றைக்குமே எப்போயுமே வந்து நாங்கள் வந்து படிக்க மாட்டோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே ஹெல்மெட்டை நான் லோக்கலில் வந்து சென்னையில் வந்து ட்ரை பண்ணும்போது 1600 சொல்லியிருந்தாங்க. பட் இதோடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1403 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா, பாக்ஸ்லேயும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1403 அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்து யாரோ, அதாவது இந்த டைமில் வந்து எல்லாருமே கொஞ்சம் ரேட்டு ஏற்றி தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ரொம்பவும் ஏற்றி சேல் பண்ணாக்கா நம்ம வந்து என்ன பண்ணுறது? ஸோ ஓகே, புக்லெட் இருக்கட்டும், ஸோ பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம ஹெல்மெட்டை பற்றி பார்த்துருவோம். எஸ், விகோ ஹெல்மெட். ஓகே, எஸ். ஸோ இது பெருசாக ஒன்றும் பாக்ஸில் இல்லைங்க, ஒரு அந்த புக்லெட் சின்னதாக இருந்தது, அதோட டைரெக்டாக அந்த ஹெல்மெட் வந்துச்சு. ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக் பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு துணி மாதிரி இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இந்த ஹெல்மெட்டை பற்றி பார்த்துருவோம். இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு ஏர் போகிறதுக்கான வழி ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பராக. ஸோ தெரிஞ்சோம் நினையா? எஸ், இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைட்லேயும் வந்து ஏர் பொஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நல்ல ஒரு லுக்கில் இருக்குது, நல்ல க்ரீன். எஸ், ஸோ ஓப்பன் பண்ணால் ஓகே. இந்த ஹெல்மெட்டை வாங்கினதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, அது என்னங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட், இதை நம்ம வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பைக்கில் போகும்போது நம்ம வந்து அட்ரஸ் கேட்போம். ஸோ வெறும் ஹெல்மெட்டில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த வைப்பரை மட்டும் தூக்கிட்டு கேட்போம். சில பேருக்கு நம்ம நம்மளுடைய வாய்ஸ் வந்து சரியாக கேட்கலனாலோ, நம்ம வாயில் வந்து அசைவு தெரியலனாலும் சரி அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஒரு ஹெல்மெட் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸு காமிச்சு நம்ம டைரெக்டாக பேசலாம், நல்லாயிருக்குல்ல. எஸ், இது இதில் இன்னொரு ஒரு ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஹெல்மெட்டை நம்ம வந்து நல்லா அருமையாக பயன்படுத்திக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹெல்மெட் நம்ம நார்மலாக ஒரு ஹெல்மெட் யூஸ் பண்ணியிருப்போம், அதோடைய ஃபைபர் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, அதாச்சும் உடஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னாக்கா, சில நேரத்தில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது க்ராச்சஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது நம்ம பண்ணணும், இது வந்து மாற்றுவோம். ஸோ இது மாற்றதும் வந்து நம்மளே பண்ணிக்கலாம் எல்லாமே சுலபமாக. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் என்னென்னலாம் ஃபியூச்சர் இருக்குது, இது எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ், இப்போ இந்த ஹெல்மெட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வைபரை எப்படி நம்ம வந்து கழட்டிட்டு வேறு அந்த இந்த வந்து பிளைனாக இருக்குங்க இல்லையா. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து சன்கிளாஸ் இருக்கிறது மாதிரி நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ணோம்னாக்கா நம்மளே பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லான நல்ல ஃபியூச்சர்ஸ். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த வைபரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டணும்.
இந்த ஸ்க்ரூவை நம்ம கட்டணும்னா ஒரு திருப்பி எடுத்து நீங்கள் வந்து சிம்பிளாக கட்டிக்க முடியும். சிம்பிள். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவையும் இருக்கக்கூடிய கேப்பையும் மிஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுருவோம். ஓகே. ஸோ இதே மாதிரியே அடுத்த பக்கம் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவையும் சேம் அதே மாதிரியே நம்ம வந்து ஒரு திருப்பலியை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. பட் ஆனால் வந்து நம்ம இந்த லோக்கலில் வாங்குற ஹெல்மெட்டில் இல்லை கொஞ்சம் ரேட் இன்னும் ரேட் கம்மியாக இருக்கும் சொல்லி வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் நல்லா இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இழுக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா இது தனியாக வந்துடும். அவ்வளோதாங்க. இது என்ன பண்ணாக்கா நம்ம வேறு பீஸ் மாற்றிக்கலாம். சரி, இதில் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இதை நம்ம வேறு பீஸ் மாற்றிக்கலாம். கைண்டியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாக்கா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த கிளிப்பு வந்து நம்ம வந்து சேஃப்டியாக எடுத்து வச்சுக்குவோம். ஸோ இங்கே பாருங்க. இப்போ நம்ம வந்து இதே மாதிரியே வந்து பக்கத்தில் ஹெல்மெட் கடையில் போய் கேட்டோம்னாக்கா இதே மாதிரியே ஃபைபர் கிடைக்கும். ஸோ நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இது நல்லா இருக்குனாக்கா ஜஸ்ட் இது மேலே இருக்கிறது வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ புதுசுங்கிறதுனால தான் இந்த ஸ்டிக்கர் இருக்குது. ஓகே. இப்போ இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு மேலே வந்து நம்ம வந்து ஒரு சன்கிளாஸ் வந்து ஒட்டினாலே போதும், அருமையாக இருக்கும். ஸோ இது ஒட்டிட்டோன்னு வச்சிங்களேன், வேணுங்கிற நேரத்தில் வந்து அந்த கொஞ்சம் கிராச்சஸ் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா நம்ம ரிமூவ் பண்ணி கூட போட்டுடலாம். காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மீஞ்சி போனால் ஒரு 50 rupees கொடுத்தாக்கா அழகாக சன்கிளாஸ் மேலே வந்து வெட்டி கொடுத்துருவாங்க. ஒரு வேளை ஃப்யூச்சரில் நம்ம ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணுறோம், ஸோ இந்த பார்ட் வந்து உடஞ்சிருச்சு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னாக்கா நம்ம இது இல்லாமலே பார்த்தீங்கன்னாக்கா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நல்லாயிருக்குல்ல, சிம்பிளாக. எஸ். ஓகே. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பார்ட்டு, இதை நம்ம எடுத்து பத்திரமா வச்சுருவோம். ஓகே. இப்போ இதில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து இந்த ஹெல்மெட்டை பயன்படுத்த என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல இருக்க நம்ம முகத்தில் வரக்கூடிய அந்த வேர்வை துளிகள்லாம் இதில் சேர்ந்து அங்கே சுருக்காயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து கழட்டி நம்ம க்ளீன் பண்ண முடியும். அதாவது நார்மலாக ஒரு நம்ம மாங்க கோயிலில் வந்து கழட்ட முடியாது. ஸோ நம்ம பண்ண முடியாது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதை கழட்டி நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும் ஈஸியாக, வெரி சிம்பிள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான். ஸோ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகலான்னா நம்ம அழகாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம வந்து போடும்போது நமக்கு அந்த டஸ்ட்டு ஃபார்மினேஷன்லாம் க்ளீன் ஆகிடும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ரொம்ப காஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான், 1000 rupees அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் வந்து நம்ம கிடைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பிராண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது உள் சைடில் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் தலை வந்து உட்கார்ற இடம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து அதிகமாக வந்து நம்ம தலையில் இருக்கக்கூடிய வேர்வைகள்லாம் இதில் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் இதே நம்ம வந்து கழட்டி க்ளீன் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணினாலே ஆட்டோ வெளியாக உள்ளது எல்லாமே வந்து கழிந்து வெளியே வந்துவிடும். ஸோ இது உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒன்ஸோ இல்லை எவ்வளோ உங்களுக்கு எப்போ தோணுதோ. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தான் இந்த ஹெல்மெட்டில் இருக்கக்கூடிய விஷயம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பான்ஸ்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லோக்கலில் கிடைக்கக்கூடிய ஹெல்மெட்டில் பண்ண முடியாது, காஸ்ட்டு கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துல போனோம்னாக்கா நமக்கு தான் வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் இது மாதிரி நம்ம வந்து ஒரு ஹெல்மெட்டை வாங்குறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல பயன் இருக்கும். ஸோ இது அவ்வளோ தாங்க, இது ஃபுல்லாக வந்து தர்மாபுல் தான். ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய ஹெல்மெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு ஒன்றும் தர்மாபுல் வராது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிட்டுருப்பாங்க, உள்ள ஒன்றும் இருக்கிற போலாக இருக்கும். ஸோ எடுத்து தள்ள வச்சிங்கனாக்கா ஒரு 10 minutes தலைவலி வர ஆரம்பிச்சோம். ஸோ அதனால தான் நான் வேணாம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இது புது ஹெல்மெட்டு, இந்த அளவுக்கு நம்ம வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணி திருப்ப பக்காவாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது புதுசுங்கிறதுனால நம்ம இதை வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்காக தான் இதை ஓப்பன் பண்ணி காமிச்சினேன். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் விஷயம். ஸோ இதை நீங்கள் நன்றி ஒரு நாள் வாஷ் பண்ணி போட்டுருக்கான். இப்போ நம்ம எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே. எஸ். இப்போ அதே தான் நம்ம கழட்டின மாதிரியே நம்ம ஹெல்மெட்டை வந்து திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து எப்படி நம்ம கழட்டினோமோ. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் எது இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதையும் நல்லா ஈஸியாக சொல்லிடுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாஸ்டிக் கிளிப் இருக்குது. ஓகே.
இந்த பிளாஸ்டிக் கிளிப் இருக்குது இல்லையா, இந்த கிளிப்பை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், ஒரு மூணு கிளிப் இருக்குது பாருங்கள், ஒன் பை ஒன்னாக போட்டு லாக் பண்ண வேண்டியதுதான். ஸோ பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப 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 சிம்பிளான விஷயந்தான். ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ இருக்கிற ஸ்பீட்லேயே வந்து நம்ம வந்து உள்ள செட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து உள்ளே கனெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மூணையும் வச்சு பண்ணிட்டிங்கன்னா இது உள்ளே போய் உக்காந்துடும், ஃபினிஷ். நல்லா இருக்குதுல்ல, சிம்பிளாக முடியும். நமக்கு வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கம்பெனி பிராண்டில் நல்ல ஒரு ஹெல்மெட்டு கிடைக்கும் போது நம்ம வந்து லோக்கல் ஹெல்மெட்டுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, பாருங்க அவ்வளோதாங்க, சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் விஷயமே. ஸோ இந்த சைடில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சைடில் இருக்கிறது இந்த கிளிப்பை அவ்வளோதான், உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டிங்கன்னா உட்காந்துடும். அதே தான் இந்த சைட்லேயும். ஸோ எல்லா சைட்லேயுமே வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இது வந்து எல்லா ஹெல்மெட்டையும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டில் கொடுத்துருக்கிறது அது ஒரு ரேட் கம்மியாக, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஹெல்மெட்டில் தான் வந்து அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த ஹெல்மெட்டில் காஸ்ட்டும் கம்மி, நல்ல தரமான ஒரு பொருள் வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து அவ்வளோ ஹாப்பி தான். ஸோ அவ்வளோதான் ஃபினிஷ், முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா, சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த லெஃப்ட் ரைட்டில் இருக்கக்கூடிய இந்த பாஞ்சை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, இப்போ இந்த பாஞ்சை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சேம் அதே மாதிரி தான், இங்கே இந்த கேப் இருக்குங்களே, இந்த கேப்புக்குள்ளே நம்ம இந்த கிளிப்பை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிடுவோம் எஸ் இன்செர்ட் பண்ணிடுவோம். பண்ணிட்டேன்னு வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும், நல்லா தெரியணுங்க, இந்த பட்டன்ஸ் இருக்கும். இந்த பட்டன்ஸை வந்து அழகாக நம்ம வந்து, ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் புஷ் பண்ணி தான் இந்த இடத்துல பட்டன் இருக்குது. ஸோ லாக் பண்ணினா லாக் ஆகிடும். ஸோ அதே மாதிரியே இந்த சைட்லேயும் நம்ம இப்போ இதையும் வச்சு லாக் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள் தான். அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த கேப்பு இந்த ஹோல்ஸ்குள்ளே அந்த லாக் பண்ணுற லோப்பை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பிளாஸ்டிக் இருக்குங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு கனெக்ஷன் வருது இல்லையா. ஸோ இந்த விஷயத்தை என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இது உள்ள சொருகணும் கரெக்டாக. சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, ஒரு முறை நீங்கள் கழட்டினீங்கனாக்கா அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேப்பில் இந்த பட்டனில் வந்து வச்சிங்கனாக்கா ஒரு சத்தம் கேட்கும், பண்ணுற மாதிரியே நல்லா சத்தம் கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வைசரை மாற்ற போகிறோம். ஸோ இந்த வைசரை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெண்டு கிளிப் இருக்குங்க இல்லையா, அதாவது இந்த கிளிப்பு, இந்த கிளிப்பை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இங்கே பார்த்தீங்கனாக்கா தெரியும. ஸோ இந்த கிளிப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த கிளிப்பையும் வந்து நம்ம அதே மாதிரியே வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ வைஃபரை எடுத்து இந்த கேப்பில் வச்சுருவோம். ஓகே சிம்பிள். ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த கடைசியாக இருக்கக்கூடிய பார்ட் எடுத்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் சைடையும் அதே மாதிரி அந்த லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு மேலே, ஸோ இதை வச்சுட்டு அதே மாதிரி இந்த ஸ்க்ரூவையும் போட்டுட்டோம்னா ஸோ ஒர்க்கு முடிஞ்சிடுத்து. ஓகே ஃபினிஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லாக் ஆகிடுச்சு, எஸ் பக்கா, நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஹெல்மெட்டுடைய ஸ்பெஷல்.
ஸோ இந்த ஹெல்மெட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இந்த ஹெல்மெட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு ஹெல்மெட்டை போட்டுன்னு வாங்கணும் உடம்பு சேஃப்டிக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய காசுக்கு எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நஷ்டம்னு சொல்ல முடியாது. எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ஹெல்மெட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் இது மாதிரி ஒரு ஹெல்மெட்டை வாங்கி பயன்பெறுங்க.